परम्परायै नमः। नमस्तस्य। आङ्गीरस பார்கஸ்பத்ய பாரத்வாஜ என்பது பாரத்வாஜ கோத்திரத்தினுடைய ரிஷி பிரவரங்கள். பரத்வாஜர் அசாத்தியமான பெருமை வாய்ந்த ஒரு ஸ்ரீமத் ராமாயணத்தோட இதை நெருக்கமாக சம்பந்தப்பட்டவர். இவர் வால்மீகி மகரிஷியினுடைய பிரதான சிஷ்யர். அதுவே அவர் மகத்தான பெருமை. இந்த பரத்வாஜருடைய பெருமைய வேதம் காட்டக பாகம் அத்தி அற்புதமாக எடுத்துரைக்கிறது. தஸ்ச ஹைவாஹோத்ராணி அமுஷ்மின் லோகே சேவதின் நதயந்தி அதீதகும் ஹைவ சேவதி மனுபைரதி பரத்வாஜோஹத்ரிபிர் ஆயுர்பிர் பிரம்மச்சரியமுபாச ஜீர்ணிகுஸ்தவிரகுப்யசானம் இந்திரஉபவ்ரஜயோவாச பரத்வாஜ யத்தேச்சதுர்த்தமாயுர்தத்யாம் கிமேனேன குர்யாயிதி ப்ரஹ்மச்சர்யமேவைனேன சரேயமிதி ஹோவாச. அதி அற்புதமா சொல்ற வயதாகி போய் உடம்பெல்லாம் தளர்ந்து நடக்க முடியாம படுத்து கிடந்த அவரை இந்திரன் வந்து பார்த்தான். ஹே பரத்வாஜரே, இதுவரையிலே நீங்கள் மூன்று ஆயுட்காலத்தில் வாழ்ந்தீர்கள். மூன்று ஆயுட்காலத்திலேயும் கணிசமான வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கீர்கள். உமக்கு நான் நான்காவது ஒரு ஆயுட்காலத்தையும் கொடுத்தால் அதில் நீர் என்ன செய்வீர்கள் என்று கேட்டான். அந்த நான்காவது ஆயுட்காலத்திலேயும் வேதத்தை அத்தியனம்தான் நான் பண்ணுவேன், இதில் சிறிதும் சந்தேகமில்லை என்றார் பரத்வாஜர். அப்போது பரத்வாஜருக்கு மூன்று பெரிய மலைகளை தூரத்திலே அவருக்கு காண்பித்தான் இந்திரன். அவற்றில் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு ஒரு பிடி மண்ணை எடுத்து பரத்வாஜர், இதோ இந்த மூன்று மலைகளை பாரும், இவைதான் வேதங்கள். வேதங்கள் எல்லையற்றவை, அது இவ்வளவுன்னு யாராரையும் அளவிட முடியாது. இந்த மூன்று பிடி அளவுதான் உன்னுடைய மூன்று ஆயுட்காலத்திலையும் நீர் அத்தியனம் பண்ணி கத்துட்டிருக்கிற வேதத்தினுடைய பகுதி. மீதி உம்மால் கற்கப்படாத பகுதி மலை போல் இருக்கிறது. அதனால என்னதான் வேத அத்தியனம் பண்ணாலும் சாரமான விஷயத்த உபதேசம் மூலம்தான் புரிஞ்சுக்க முடியும், அதை தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி இந்திரன் அவருக்கு சாபித்ராக்னி அப்படிங்கிற ஒரு வித்தைய சொல்லி கொடுக்குறான். அதை தெரிஞ்சின்ற அவர் அமரராகி சொர்க்கலோகத்தை அடைகிறார். பரத்வாஜ மகரிஷிக்கு வேதங்களை அத்தியனம் பண்ணுவதில் அவ்வளவு ஆர்வம் இருந்தது தெரியலாம். இந்த கதையில இன்னொரு விசேஷமும் நமக்கு தெரியும். மூன்று ஆயுட்காலம் வேதாத்தியனம் பண்ணிதாக
இந்திரன் சொல்லுவதாலே மூன்று வேதங்களையும் முறையே ஒவ்வொன்றுக்கும் நூறு நூறு வருஷமாக கணக்கிட்டு அத்தியனம் பண்ணினார் என்பதாக கொள்ள வேண்டும். துவாதச வருஷாண்யேக வேதே பிரம்மச்சரியம் கிரகணாந்தம் வா என்பது கௌதமருடைய தர்மசூத்திரம். ஒவ்வொரு வேதத்துக்கும் அத்தியன காலம் 12 வருஷங்கள். இப்படி செய்ய முடியாவிட்டால் நன்றாக மனதில் பதியும் வரையில் அத்தியன காலம் ஒவ்வொரு வேதத்திலும் இப்படி வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொருவருடைய புத்தியினுடைய பலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாது. சில பேர் 12 வருஷத்துக்கு முன்னாலேயே 10-11 வருஷத்திலே நன்றாக சிலருக்கு 15 வருஷம் ஆனாலும் வராது. இந்த பாக்கியம் இந்த ரெண்டையுமே அனுபவிப்பதாக அமைகிறது. மூன்று வேதங்களையும் முற்றிலும் அத்தியனம் பண்ணுவது சாதாரணமாக ஒவ்வொருக்கும் கடமையாக இருந்த காலம் அந்த காலம். அதில்தான் பரத்வாஜரும் வேத அத்தியனம் பண்ணியிருக்கிறார். அதற்கு பிறகு வேத வியாசர் வேதங்களை மூன்றாக பிரித்து சாகா வேதங்களை வகுத்து கொடுத்தபடியினாலே வேதாத்தியத்திலே ஒரு விவஸ்தை இன்று ஏற்பட்டிருக்கிறது. யோ நதீத்திய திஜோ வேதான் அந்நியத்ர உத்தேசமம் மனுவாக்கியம். வேதான் என்று பகுவச்சனம் இடம்பெற்றிருக்கிறது. அதனால் இப்போதும் பரத்பாஜ கோத்திரர்கள் ரீத்தியு சாம வேதங்கள் மூன்றிலுமே அவர்கள் இருக்கிறார்கள். தங்களது கோத்திர பிரவர்களான மகரிஷி மூன்று வேதங்களிலும் பராங்கதராக இருந்தனாலே பிற்காலத்தில் ஏற்பட்ட வேத வியவஸ்தையிலே ஒவ்வொருவர் ஒவ்வொரு சாக்கையில அப்படி சேர்ந்து போயிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி மூலம் தோன்றுவதற்கு மூலபூத காரணமாக இருந்த பெருமை பரத்வாஜிக்கு. இவர் தமது நீண்ட ஆயுட்காலத்தில் பல மகர்ஷிகளும் சிஷ்யராக இருந்தே எழுதியிருக்கிறார். வால்மீகி முனிவரிடம் இவர் சிஷ்யராக இருந்த காலத்தில் தான் ராமாயணம் தோன்றியது. மேலும் தனக்கு முக்கிய ஆச்சாரியனாக இந்த வால்மீகியே வரத்பாஜர் கொண்டார் என்பது உண்மை. ஒரு மத்தியான வேளை ஜனசஞ்சாரம் இல்லாததான ஒரு காடு வால்மீகி முனிவரும் அவருடைய சிஷ்யரான பரத்வாஜரும் மாத்தியான்ய ஸ்நானத்துக்காக தமசா ஆற்றங்கரையில இறங்குறா. வால்மீகி முனிவர், ஹே பரத்வாஜ, தமசா நதியின் தெளிவான தீர்த்தத்தை பார், இவ்வளவு அழகா இருக்கு, நல்லவாளுடைய மனம் போல அது நிர்மலமா இருக்கு இல்லையா அப்படின்னார். அடுத்தார் போலே ராமாயணம் என்னும் இனிய கவிதா பிரவாகம் தோன்ற போவதற்கு முன்னோடியாக இந்த குட்டி கவிதை முனிவரின் உள்ளத்தில் உதயமாயிற்று. பெருவெள்ளம் பின்னால் வந்து கொண்டிருப்பதை சிறு வாய்க்காலாகவும் ஆற்று நீர் உணர்த்துவதைப் போல இந்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாக பரத்வாஜர் அமைந்தார். ஹே பரத்வாஜ முனிவரே, தம் ஆச்சாரியரான வால்மீகி முனிவருக்கு சகல விதத்திலும் சமமானவர் தான். ஆனால் வால்மீகிக்கு சிறந்த கவிதை மனதிலே தோன்றியுடனே பரத்வாஜரை கூப்பிட்டு அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வால்மீகி. இனிய பொருளை தனிமையாக அனுபவிப்பது என்பது தகாத செயல் என்பது மட்டுமல்ல சாத்தியம் அற்றதும். ரசிகனான சிஷ்யன் அருகில் பரத்வாஜரை போல் ஒருவன் இருந்துவிட்டால் கேட்க வேண்டும். அகாதமிதம் தீர்த்தம் பரத்வாஜ நிஷாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதான். ஸ்ரீமத் ராமாயணத்திலே பாலகாண்டத்தில 2வது சர்க்கம் ராமாயணத்தினுடைய சிருஷ்டிகர்த்தாவான வால்மீகி முனிவர் பரத்வாஜரை பார்த்து ராமாயணம் தோன்றுவதற்கு சற்று முன் இந்த ஸ்லோகமானது அருளி செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்துதான்
ராமாயணம் தோன்றியது. ஆகவே பரத்வாஜ முனிவர் ராமாயணம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தவர் என்பதனால் அவர் நிச்சயம் போற்ற தகுந்தவராகிறார். ரிக்வேதத்தில வருகின்றதான பல சூத்திரங்களுக்கு பல சூக்தங்களுக்கு பரத்வாஜ ரிஷியா இருக்கார். சாமவேதத்தில் இவர் பெயரால் ஒரு சாமம் இன்னைக்கும் கூட இருக்கு. யஜுர்வேதத்தில் இவரை பற்றி கூறும் பகுதிதான் காடகத்துல முன்னையே நாம பார்த்தோம். இவர் பெயரே இவருடைய வரலாற்றை உணர்த்துவதற்கு போதுமானதாக அமைந்திருக்கிறது. பரத்வாஜ என்னும் பெயர் அரிய பெரிய கருத்துக்கள் பலவற்றை நமக்கு காட்ட வல்லது. இந்த சொல்லை பரத் கூட்டல் வாஜ என்று குறித்து பொருள் சொல்ல வேண்டும். இதில் முதல் பகுதியான பரத் என்பது வரிக்கிறவன், சுமக்கிறவன், தாங்குகிறவன் என்ற அர்த்தத்தில் வரும். அவ்வாறு சுமக்கப்படும் பொருள் எது? வாஜகா என்னும் இரண்டாம் பகுதியால் சொல்லப்படுகிறது. அதனால் பரத்வாஜகா என்பது வாஜத்தை பறிப்பவர் என்னும் கருத்தை உள்ளடக்கியதாகும். வாஜம் என்றால் என்ன? அதை தெரிஞ்சின்றாதானே இதுக்கு சொல்ல அர்த்தம் நமக்கு தெரியும், விளங்கும். வாஜம் என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஓஜஸ் என்னும் சொல்லே வாஜம் என்ற வடிவத்தை கொண்டது. உடல் வலிமையினால் உடலின் பொலிவும் வாஜம் என இவற்றை பறிப்பதால் இவர் பரத்வாஜரானார். வலிமை மிக்கதாக இருப்பதனால் வரியன் என்ற பெயர் கருநிற பறவைக்கு பரத்வாஜம் என்றே பெயர் வழங்கி வருகிறது. இந்த வாஜம் என்னும் சொல்லுக்கு சிறப்பான பொருட்கள் பலவும். வாஜம் அன்னம், அதாவது சூழ், வேகம், செல்வம், அரிசி, ஜலம், நெய், பகுமானம், யாகத்திலே ஹோமம் செய்வதற்கான ஹலிசு, இப்படி இந்த சொல்லுக்கு பல பொருட்கள். இவற்றையெல்லாம் பறிப்பதனாலே பரத்வாஜன் என்று இவருக்கு பெயர் வந்தது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றி வருகனவே அவன் குடும்ப பாரத்தை சுமக்குகிறான், குடும்ப பரணம் பண்ணுகிறான், குடும்பத்தை பறிக்கிறான் என்று சொல்லுவது. அதே மாதிரி குடும்பத்தின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் என்று நமது ரக்ஷணத்துக்கான பொறுப்பு பரம் எனப்பரும். அதை பகவானிடத்தில் வைப்பதையே பரநியாசம் என்று. இவ்வழியில் இவர் பரத்வாஜரானார். பரே சுதான் பரே சிஷ்யான் பரே தேவான் பரே த்விஜான் பரே பாரியாம் பரத்வாஜம் பரத்வாஜா அஸ்மி சோபதே என்பது மகாபாரத ஸ்லோகம். பிள்ளைகள், சிஷ்யர்கள், தேவர்கள், பிராமணர்கள், இப்படி பெயரை கொண்ட மனைவி இவ்வளவு பேர்களையும் நான் பறிக்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன், காப்பாற்றுகிறேன், அதனாலே பரத்வாஜன் என்று அழைக்கப்படும் என்பதானது இதனுடைய கருத்து. சப்த ரிஷிகளிலே வருவதாகவும் இந்த பரத்வாஜர் விளக்குகிறார். மகாபாரத கதையிலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில்வித்தை கற்பித்த புகழ்மிக்க துரோணாச்சாரியருக்கு பரத்வாஜர் என்ற ஒரு பெயர் உண்டு. அவர் பரத்வாஜனுடைய வம்சத்திலே தோன்றியதனாலே துரோணர் இப்படி அழைக்கப்பட்டார். பரத்வாஜனுடைய பெயரிலே ஒரு நதியானது பரத்வாஜி என்று இன்றும் ஓடிக்கொண்டு இவரது பெயரால் ஒரு தேசம் பரத்வாஜம் என்று வழங்கப்பட்டது. பாணினி என்ற வியாக்கரண முனிவரின் அஷ்டாத்தியாயி சூத்திரத்திலே இந்த விஷயமானது நடந்து பேசும். வியாக்கரண சாஸ்திரத்தை இயற்றிய தொன்மையான முனிவர்கள் பலரையும் தம் அஷ்டாத்தியாயி சூத்திரங்களிலே ஆங்காங்கே குறிப்பிடும் பாணினி பரத்வாஜஸ்ய என்னும் சூத்திரத்திலே
பாரத்வாஜனுடைய கொள்கையை மதித்து விகல்பமாக அதை ஏற்றுக்கொள்கிறார். பாரத்வாஜ நியமம் என்று மிகவும் நுட்பமான இந்த விஷயம் வியாகரணம் வாசிக்கிறவாளிடத்தில் இன்னைக்கும் பிரசித்தமா இருக்கு. தமிழ்ல 12 மாசம்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதுல முதல் மாசம் சித்திர மாசம். இந்த சித்திர மாசத்துக்கு வாயம் பேரு. இப்படி இந்த மகர்ஷிய புனிதமான திருநாமம் ரிக்வேதம் முதலான 4 வேதங்களிலும் வியாகரணம் முதலான வேதாந்தங்களிலும் இதிகாச புராணாதிகளிலும் தர்மசாஸ்திரங்களிலும் பரவலாக பேசப்படும். வசிஷ்ட காஷ்யப அகஸ்த முனையோ கோத்திரகாரிணா அப்படிங்கிறது மனுஸ்மிருத்தினுடைய உச்சியோ. கோத்திர பிரவர்த்தகளான குலம் துரகன் வரிசையிலே இந்த முனிவரையும் ஒன்றாக எடுத்துச் சொல்லுகிறது. சாண்டில்யா காஷ்யபஸ்ச ஏவ வாத்ஸ்யா சாவர்ணிகஸ்ததா பரத்வாஜோ கௌதமஸ்ய சௌகாதனஸ்ததா பரஹா. மனு வச்சனம் இது. ரிக்வேதத்தில பாரத்வாஜ பதம் பல இடங்களிலே வந்து அங்கெல்லாம் பரத்வாஜா என்ற அந்த சொல் இரண்டாக பிரித்து போதப்படுகிறது. வாஜத்தை பறிப்பவர் என்னும் பெயர் உள்ளவர்தான் இந்த பாரத்வாஜம். வாஜத்தை பறிப்பவர் என்ற பொருள் இதற்கு ஏற்கனவே சொன்ன. அதுக்கு அந்த வேத பாஷ்யத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை காட்டும். திவோ தாசாய வர்த்திர் பரத்வாஜாயுஷ்வினான் அந்த ரிக்வேதத்தினுடைய இது அஸ்வினி தேவர்களை பற்றியதான. இதிலே பரத்வாஜாய அப்படிங்கிற சொல் இருக்கிறது. இங்கே இது ஒருவருடைய பெயராக இல்லாமல் திவோதாசர் என்பவருக்கு விசேஷணமாக நிற்கிறது. பரத்வாஜாய சம்பிரியமான ஹவிர் லக்ஷணானாய யஜமானாய என்பது சயனருடைய பாஷ்யம். மேலும் பரத்வாஜா அதாவது பரத்வாஜம் பரத்வாஜா பரத்வாஜான் பரத்வாஜே பரத்வாஜேஷு இப்படியெல்லாம் பல விபக்திகளிலும் வச்சனங்களிலும் இந்த பேரானது எல்லா இடங்களிலும் இந்த பரத்வாஜ முனிவருடைய பெயர் சேர்த்தோ பிரித்தோ பதபாடத்தோட அனாதியாக வேதங்களிலே மூலம் இந்த வாஜ சப்தத்தை பரத் சப்தத்தோடு கூட்டியது போல வேறு பதங்களோடும் இணைத்து பேசுகிறது. வேறு குருவாஜ சதவாஜ சனத்வாஜ சகசிரவாஜ திவ்வாஜ சித்திரவாஜ அப்படின்னு பல இடங்களிலே யஜுர்வேதத்திலே தைத்திரிய சம்ஹிதையில 2வது காண்டம் 3வது அனுவாதம் இவிலே யாகமானது சொல்லப்படும். பிராமணஸ்பத்தியம்னு அதுக்கு பேர். அது ஏகாதச கபாலம் நிர்வபே கிராம காமஹா என்பது யாகத்தை சொல்லுகிறது. இதற்கு வேண்டிய முக்கிய மந்திரங்கள் 2. புராணு வாக்கியா யாக்கியா இந்த பிரசனத்திலேயே 16வது அனுபவத்தில் சொல்லப்படும்.
सैज्येन सा दिशा स जन्मना सा पुत्रैकवन वाजं भरते धनानृति அப்படிங்கிற ஒரு மந்திரம் இங்கே இங்கே பரத்வாஜ என்னும் பதம் வாஜம் பரதே என்ற மாற்று முறையிலே நாம் உற்று நோக்குவோம். வாஜத்தை பரிக்கிறான் என்றால் இவ்விடத்தில் உள்ள இந்திர சொல்லுக்கு ஆதலாலே பரத்வாஜ என்ற சொல் வேதங்களின் வாஜத்தை பறிப்பவர் என்று இருப்பதனாலே அப்படியும் உண்டாயிருக்க ஒரு சாத்தியம் புராணங்கள்ல இந்த பரத்வாஜ மகர்ஷி பறக்க பேசப்படுகிறார்னு சொல்ல பரத்வாஜ என்று வேறு விதமாக பதம் பிரித்து இந்த பெயருக்கு அர்த்தம் சொல்லியிருக்கு. பரஹாங்கிற ஒரு தனி பெயர் இருக்கு. அப்படி துவாஜகா என்பதும் தனி பெயரே. இந்த இரண்டும் இணைத்து ஒரே முழு பெயராக செய்து காட்டுகின்றார்கள் பௌராணிகர்கள். பரஸ்சாசும் துவாஜஸ்ய பரத்வாஜா என்று கர்மதாரண சமாசத்தில் இதை பதத்தை தன்ன மனசுல வாங்கிக்கிட்டு பரத்வாஜகான்னு கர்மதாரை சமாதனால சொல்றார். பரங்கிற பதத்துக்கு பரிக்கப்படுவார். இரண்டாவது பாகமான துவாஜ என்பதற்கு இருவருக்கு பிறந்தவர் அப்படின்னு அர்த்தமாக வீணா இருவர் அஜகான பிறந்தவர். இப்படியானால் த்விஜஹா என்று ஆக வேண்டும். அது பொதுவாக அண்டனர்கள் பற்களுக்கும் பறவைகளுக்கும் ஒரு பெயராக அமைந்திருக்கிறது பார்க்கணும். இங்கே அப்படி சொல்லல. இந்த இடத்துல துவாபியாம் ஜாயத்தேன்னு வச்சுண்டு இந்த முனிவருக்கு பெயராக பரத்வாஜ வியாக்கரண விதிகளின்படி இந்த சொல்லானது பராமரிக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றி. இவர் இவருடைய இந்த பரத்வாஜியுடைய சரித்திரத்தை நாம் ஆராய்ஞ்சோம்னா பல விஷயங்களை இந்த பரத்வாஜியுடைய சரித்திரம் மிக நீண்டது. அதனால இவரை பற்றியதான மற்ற விஷயங்களை நாளை உபன்யாசத்தில் அனுமதி சிம்ஹாய வல்யாணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.